வியூ மாடரேட்லி புல்லிஷ் ஆர் பேரிஷ், அந்த வியூ இருந்ததுன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து மேலே போகும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இது ஏன் வந்து புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு மீனிங் ஸ்லைடில் போட்டிருக்கோம். புல் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டிங் வென் த மார்க்கெட் கோஸ் அப். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், அதனால இட் இஸ் கால்ட் ஆஸ் அ புல். கால் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லியிருக்கோன்னா கால் ஆப்ஷனை இந்த ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் புல் கால். ஸ்ப்ரெட்டுங்கிறது லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன் யூஸிங் ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால தான் அதை தான் வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோன்னா பை ஐடிஎம் கால் அண்ட் செல் ஓடிஎம் கால். இப்போ சப்போஸ் நிஃப்டியோடைய கரண்ட் ப்ரைஸ் கரண்ட் வேல்யூ வந்து 10,500 அப்படிங்கிறத அசியம் பண்ணிக்கும். 10,500 கீழே இருக்கிறது எல்லாமே ஐடிஎம் கால்ஸ், 10,500 மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஓடிஎம் கால்ஸ். ஸோ ஐடிஎம் கால் நிஃப்டி கால் 10,000 நான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஓடிஎம் கால் 11,000 வந்து செல் பண்ணால் தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ புல் கால் ஸ்ப்ரெட். ஸோ புல் கால் ஸ்ப்ரெட்னா மார்க்கெட் ஏறும்போது நமக்கு ப்ராஃபிட் வரும், கால் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம், ஒரு கால் ஆப்ஷனை வாங்குவோம், ஒரு கால் ஆப்ஷனை விற்போம், அண்ட் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ புல் கால் ஸ்ப்ரெட்.